கல்லீரல் வியாதி அப்படின்னா எல்லாரும் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டு தான் லிவர் ப்ராப்ளம் வருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லைங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து ஜெனட்டிக் டிசீசஸ், அதாவது மரபு வழியாக வர்றது. நம்ம தாத்தா பாட்டிக்கு தான் இருந்திருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், அடுத்தது நம்மளுக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து ரெண்டு முக்கியமான ஜெனட்டிக் டிசீசஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து வில்சன்ஸ் டிசீஸ் அப்படிம்போம், அதாவது காப்பர் உடம்புல அதிகமாக படிடுது. நம்ம எல்லா உடம்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் காப்பர் இருக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் காப்பர் உள்ளே போகும். ஆனால் வந்து இதை வந்து லிவர் வந்து எலிமினேட் பண்ணிடும், வெளியே தள்ளி விட்டுரும். ஒரு சில பேருக்கு வந்து அதை தள்ள முடியாத நிலைமையில் இருப்பாங்க, அந்த என்சைம்ஸ் குறைவாக இருக்கும் அந்த உடம்பில், அந்த லிவரில். அதனால் வந்து கல்லீரலில் வந்து காப்பர் நிறையா படிய ஆரம்பிச்சிடும். படிஞ்சிச்சுன்னா கல்லீரல் சுருக்கம் ஏற்படும். இது நார்மலாக வந்து 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே தெரிய வரும். ஸோ வில்சன்ஸ் டிசீஸ் அப்படிம்போம், இது தெரிய வந்துச்சுன்னா முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னா மாத்திரையில் குணப்படுத்த முடியும். கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கண்டிப்பாக முழுமையாக இன்றைக்கி குணப்படுத்திடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஹீமோக்ரோமடோசிஸ் அப்படிம்போம், உடம்புல இரும்பு சக்தி அதிகமாக இருக்கிறது, இதுவும் மரபழியாக வர்றது. இது சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா வந்து மாத்திரை மருந்து, பிளட் கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ், ட்ரக்ஸு கொடுத்து நம்ம குரலை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா ஹீமோக்ரோமடோசிஸ் மக்கள் வந்து தி ஆர் ப்ரோன் ஃபார் லிவர் கேன்சர்ஸ், அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு பல வியாதிகள் இருக்குது. பிறந்த உடனே நிறைய பேருக்கு ஜாண்டிஸ் வருது, ஒரு சில பேருக்கு குளுக்கோஸ் மெயின்டைன் ஆகாமல் இருக்கும், ஒரு சில பேருக்கு என்கஃபலோபதி ரெக்கரண்ட்டாக வந்துட்டுருக்கும். இதுமாரி பல மெட்டபாலிக் டிசீசஸும் சேர்த்து மரபழியாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னென்னா இது எல்லாத்தையும் இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்தவும் முடியும். அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக டாக்டர் பாருங்கள், ஒரு பார்த்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி வைத்தியம் பண்ணால் கம்ப்ளீட்டாக குணப்படுத்தலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.